Triple A College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கூறி தமிழகத்தின் பல பகுதிகளில் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், சென்னையில் நடைபெறும் போராட்டத்திற்கு யார் தலைமை ஏற்றிருக்கிறார்கள், என்னென்ன வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அப்படின்னு விமர்சனங்களை கோஷங்களை அவங்க முன்வைக்கிறாங்க? தற்போதைய நிலையில பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் கிராமங்கள் மற்றும் நகரப்பகுதிகளில் இந்த திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை சோழிங்களூர் அடுத்த தாரப்பாக்கம் பகுதியில் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் குறிப்பாக பொறுப்பேற்ற தமிழகத்தில் பொறுப்பேற்ற திமுக அரசு 27 மாதங்களை கடந்து தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, மேலும் மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மகளிருக்கு குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 வழங்கப்படும் என தெரிவித்திருந்த இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 27 மாதங்களாக கொடுக்காமல் தற்போதைய நிலையில் குறிப்பிட்ட வரையறைகளை வரையறுத்து அதன் அடிப்படையில் வழங்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், மேலும் 27 மாதங்களாக கொடுக்க வேண்டிய அந்த 27,000 இணைத்து வழங்க வேண்டும் போன்றவர்களை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடங்கள், மேலும் அங்கன்வாடிகளை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மணல் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் கனிமவள கொள்ளைகளை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது பேசிய மாநில அண்ணாமலை குறிப்பிட்டது என்னவென்றால், தமிழகம் முழுவதும் 15,000 மேற்பட்ட கிராமங்களிலும் 30,000 மேற்பட்ட வாழ்த்து பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இது பாஜகவின் வளர்ச்சியை காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த போராட்டம் என்பது இந்த அரசு இன்னும் செயல்படுத்தாமல் இருப்பதை செயல்படுத்த வலியுறுத்துவதற்காக நடத்தப்படுகிறது என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். Triple A College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.